நம்முடைய இறைவன் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. நம்முடைய பெரியவங்களாம் முட்டாள்கள் கிடையாது. இந்த கலி யுகம் எப்படி இருக்கும் என்று மகாபாரதத்தினுடைய கடைசி காட்சி காட்டுகிறது. என்ன காட்சி? தருமன் அரசவையில் உட்கார்ந்திருக்கான், கிருஷ்ணர் பக்கத்தில் நீதி சொல்றதுக்கு உட்கார்ந்திருக்கார். ஒரு காட்டை வித்தவன், காட்டை வாங்கினவன், ரெண்டு பேர். ஒரு காட்டை வித்தவன், ஒரு காட்டை வாங்கினவன், ரெண்டு பேரும் முறையீடு பண்ணுறாங்க. என்ன முறையீடு? காட்டை வித்தவன் சொல்கிறான், ஐயா இவருக்கிட்ட கடந்த கார்த்திகை மாதம் தீபத்தன்னைக்கு நான் இந்த நிலத்தை வாங்கினேன், 3 ஏக்கர் நிலத்தை வாங்கினேன். இந்த 3 ஏக்கர் நிலம் எனக்கு அவர் கொடுத்துட்டார், நான் வாங்கிட்டேன். நேற்று அந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக நான் கடகால் பறித்தேன். அது என்ன சொல்கிறது? அந்த அது பறிப்பாங்க இல்லையா, அப்படி பறிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பானை வழிய வழிய காசுகள் கிடைத்தது. சாதாரண காசு இல்லை, வைர வடியுரியம் காசு. அப்படியே வைரம் வைடூரியமாக இருக்குது. இது எனக்கு கிடைச்சிது. நான் உடனே என்ன பண்ணினேன், இதை எடுத்துக்கிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போனேன். யாருக்கிட்ட, யார் காடு வித்தாரோ அவர்கிட்ட போனேன். ஐயா தவறுதெல்லாம் உங்கள் காட்டில் இருந்த புதையல் உங்களுக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சிருக்கு. போன கார்த்திகை தீபத்துக்கு தான் நான் வாங்கினேன், ஒரு 30 நாள் கூட ஆகலை. இந்த புதையல் உங்களுக்கு சொந்தமானது. அந்த காலத்தில் எப்படி நியாயம் இருந்திருக்கு பாருங்க. இந்த புதையல் உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் காட்டை எனக்கு வித்தீங்க, ஆனால் புதையல் எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு சொந்தமில்லாத ஒரு புதையலை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் இந்த புதையல் உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்றைக்கு நான் காட்டை வித்தேனோ அன்னைக்கே அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் விடுபட்டது. அதில் வரக்கூடிய விளைச்சல் எல்லாமே உனக்கும் சொந்தமானதை நான் எழுதி கொடுத்துட்டேன், அது எனக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால் எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைங்க அப்படின்னு வருது தருமர்கிட்ட. தருமர் பார்த்தார் கிருஷ்ணரை, என்னப்பா பண்ணுறன்னார். முறைப்படி பார்த்தா காட்டை யார் வாங்கினாங்களோ அவங்க தான் வச்சுக்கணும். ஆனால் தர்மப்படி நியாயப்படி பார்த்தா யார் காடு வித்தாங்களோ அவங்க தான் வச்சுக்கணும், ஏன்னா அது அவங்க பரம்பரை காடு. அப்போ இதுக்கு என்ன முடிவு பண்ணுறது? ரெண்டு பேரும் மறுக்கிறாங்க. கிருஷ்ணர் சொன்னார், அவனும் வேண்டாங்கிறான், இவனும் வேண்டாங்கிறான், பேசாமல் இந்த இந்த பொக்கிஷத்தை, இந்த இந்த வைர காசுகளை நீ உன்னுடைய கஜானாவில் சேர்த்திருந்தார். கஜானாவில் சேர்த்திரு. தர்மர் சொன்னார், என்ன கிருஷ்ணா உன்னுடைய திருவிளையாடலை மறுபடியும் ஆரம்பிச்சுட்டியா? நான் வந்து இன்னொருத்தருடைய காசை என்னுடைய கஜானாவில் சேவ் பண்ணி நினச்சிட்டியா? எனக்கு வேண்டாப்பா இந்த பாப காசு. 3 பேரும் அந்த காசு வேண்டான்றாங்க. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், வருகிற பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணு, பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணு, ஒரு 3 மாதங்களுக்கு இந்த இதை தள்ளி போடு. 3 மாதம் கழித்து இந்த விசாரணையை எடுத்துக்கொள்ளலாம். அதுவரையில் இந்த பொற்காசு குடமானது உன்னுடைய கஜானாவில் ஒரு பகுதியில் செலவிடப்படாத பணமாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சபை கலைக்கப்படுகிறது. 3 மாதம் போயிடுச்சு. இந்த 3 மாதம் என்ன நடந்தது தெரியுமா? கலியுகம் பிறந்து விட்டது. கலியுகம் பிறந்துருச்சு. இப்போ மீண்டும் சபை கூட்டப்படுகிறது பௌர்ணமி அன்று, 3 மாதத்திற்கு பிறகு. இப்போ கிருஷ்ணர்கிட்ட தர்மர் உட்கார்ந்துருக்கார். அந்த 2 பேர் வர்றாங்க. வந்தவன் சொல்கிறான், ஐயா நான் வீட்டில் போய் யோசிச்சு பார்த்துனுங்க, நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் எனக்கு தோணுது. அவர் எப்போ காட்டை வித்துட்டாரோ அது எனக்கு சொந்தம், அதனால் இந்த சொத்து எனக்கு தான் சொந்தங்கிறான். அவன் சொல்கிறான், எங்கள் பரம்பரை காடு இது, நான் எப்படி விட்டு தர முடியும், என்னால் தர முடியாது, அவன் ஏற்கனவே சொன்னபடி எங்கிட்ட கொடுங்கங்கிறான். கிருஷ்ணர் வந்து தர்மரை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னப்பா முடிவு சொல்கிற? ஒரு அரசன் ஜுடிஷியல் நீ தான், எக்ஸிக்யூட்டிவ் நீ தான், லெஜிஸ்லேட்டிவ் நீ தான், நீ என்ன முடிவு பண்ண போகிற? அவன் சொன்னான், கொஞ்சம் கஜானாவில் பற்றாக்குறையாக இருக்கனால நானே வச்சுக்கலான்ட்டு இருந்தேன். இவங்க வேற இப்போ மறுபடியும் வந்து கேட்டுட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா, அந்த நிமிடத்தில் கிருஷ்ண பரமாத்மா, களி பிறந்து விட்டது, களி பிறந்து விட்டது, இனி இங்கே நியாயம் செல்லாது, தர்மம் செல்லாது, ஆகவே தர்மா இனிமேல் இந்த லோகத்தில் தர்மருடைய ஆட்சி கிடையாது, புறப்படி என்னோடு, கூட்டிகிட்டு போயிட்டார். ஆக களி பிறந்து விட்டது. அப்போ களினா என்ன? களி களின்னு சொல்கிறோமே, அந்த களி என்ன? கலியுகத்தினுடைய தாத்பரியம் என்ன? இங்கே தர்மத்திற்கு மதிப்பு இருக்காது, நியாயத்திற்கு மதிப்பு இருக்காது, நல்லது செய்பவர்களுக்கு காலம் இருக்காது. எவனொருவன் அடுத்தவனுடைய மனைவியை கவர்கிறானோ அவன் தான் சமுதாயத்தில் பெரிய மனுஷனாக கொண்டாடப்படுவான்.
எந்த ஒருத்த வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறானோ அவன் தான் இந்த தேசத்துடைய பெரிய தலைவராக கொண்டாடப்படுவான். இந்த தேசத்தில் இனிமேல் நியாயத்துக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறான். அப்பாரும் கிருஷ்ணர் காலை போய் பிடிக்கிறார். கிருஷ்ணா, இவ்வளவு காலம் நீ கிட்டத்தட்ட 9 அவதாரம் பண்ணி இந்த பூலோகத்தை காத்த, கலியுகத்தில் நீ கல்கி அவதாரம் எடுக்க போகிற, கல்கி அவதாரம் எடுக்கிற நேரத்தில் இந்த பூலோகமானது முடிவுக்கு வந்து விடும் அப்படின்னு சொன்னால் இந்த பூலோகத்துடைய மொத்த காலம் எவ்வளோ? 432,000 ஆண்டு. இன்னைக்கு என்ன போயிட்டுருக்கு? 5,122 தொச்சம். அப்போ இன்னும் 426,000 ஆண்டுகள் களி இருக்க போகிறது. அவ்வளவுக்குள்ளே எங்களால் தாங்க முடியாது. இப்போவே களி முத்திடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் 4 லட்சம் வருஷம் கழித்து எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ எல்லாரும் போய் கிருஷ்ண பரமாத்மாவிட்ட போய் கேட்குறாங்க, கிருஷ்ண பரமாத்மா, களி அப்படிங்கிறது கெட்டவர்களுக்கு தண்டனையை தரட்டும், ஆனால் நல்லவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது எப்படி எங்களால் தடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், களி என்பது மிகப்பெரிய கொடூரமான சூரியன். இந்த சூரியன் பயங்கரமாக வெப்பத்தை உமிழுவான். சரி, நல்லவங்க அந்த சூரிய ஒளியிலேருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கும்போது, யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்க மட்டும்தான் கலியுகத்தில் எங்காவது கோவில் குளத்தில் சத்சங்கம் நடக்கும்போது அந்த இடத்துல உட்காருவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்க, கலியுகத்தில் யாராவது நல்லது செய்தவர்கள் எங்கு என்று தேடி பிடித்தால் இது போன்ற சத்சங்கங்கள் நடக்கிற நேரத்திலே அவர்கள் வந்து அமர்வார்கள். அவர்களுக்கு ராமாயண மகாபாரத கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதைகளை கேட்கக்கூடிய தருணமானது களி புருஷனுடைய கொடுமையிலிருந்து பிடிக்கக்கூடிய குடையை போன்றது. அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாசத்தில் இருந்து நாம் சொல்ல போகிறோம். ராமாயணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் ஹனுமன். ஹனுமச்சந்திரமூர்த்தி, இப்போ தான் அவருடைய பிறந்தநாள் முடிஞ்சது, மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய சப்ஜெக்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றேன். ஹனுமன் மிகச்சிறந்த ஒரு பக்தனுக்கு எடுத்துக்காட்டு. ராம பக்த ஹனுமன்னே பேர் அவருக்கு. சுந்தர காண்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த நிறைவு பகுதி யுத்த காண்டம் ஆரம்பிக்கிற நேரத்தில், யுத்த காண்டத்தில் சேது பந்தனம்னு ஒரு படலம் இருக்கிறது, ராமருடைய பாலம் கட்டக்கூடிய படலம். அந்த ராமர் பாலம் கட்டுகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு 4 விஷயம் மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இது வரைக்கும் யாரோ சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியாது, இருந்தாலும் இங்கே நான் சொல்கிறேன். 1956 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மழை பெய்தது. மதுரையில் கடுமையான மழை, எல்லா மரங்களும் சாலைகளில் விழுந்துருச்சு. அன்றைக்கு சீஃப் மினிஸ்டராக முதலமைச்சராக இருந்தது பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அப்போ சிஎம்மாக இருக்கார். உடனடியாக சென்னை கோட்டையில் அதிகாரிகளுடைய கூட்டத்தை காமராஜர் கூட்டுறார். கூட்டி உடனடியாக அந்த மதுரையில் போக்குவரத்து சரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது ஒவ்வொரு அரசு அதிகாரியும் சொன்னாங்க, குறைந்தபட்சம் 3 நாட்களாவது ஆகும். எதுக்கு? மதுரையில் மீண்டும் தடையில்லாத போக்குவரத்து நடக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஏன் தெரியுமா? அத்துணை மரங்கள் சாலைகளில் விழுந்து கிடக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ காமராஜர் சொன்னார், எப்போ இதுக்காக நீங்களாம் ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? இதுக்காக நான் தேவையில்லாமல் உங்களை கோட்டையில் வந்து உட்கார வச்சுருக்கேன். இதுக்கு வேறு ஒரு மாற்று வழி சொல்லுங்களேன். இல்லை சுவாமி, எப்படி பார்த்தாலும் இயந்திரங்கள் பயன்படுத்தினாலும் 2 நாளாகுதாகும், 48 மணி நேரம் மதுரை ஸ்தம்பித்து விடும். அதுக்குள்ளே மதுரை வழியாக செல்லக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் மீட்பு பணிகள்லாம் போக முடியாது. அங்கே இருக்கக்கூடியவன் பாவம் சோத்துக்கே இல்லாமல் இருக்கான் மழை பெஞ்சதுனால. ஸோ இந்த சாலை போக்குவரத்து உடனடியாக சீர் பண்ணணும், இதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லணும்னு காமராஜர் கேட்குறார். யாருக்கும் ஒரு வழியும் தெரியல. டக்குன்னு நிருபர்களை கூப்பிட்டேன், எல்லா நிருபரும் வந்தாங்க. வந்த உடனே காமராஜர் சொன்னார், நான் இந்த தேசத்தின் அதிபதி என்கின்ற முறையில் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், மதுரையம்பதியில் விழுந்துள்ள அத்துணை மரங்களையும்
அதிகாரிகள் முறைப்படி வெட்டி சீர் பண்ணுறதுக்கு 3 நாட்கள் குறைந்தபட்சம் 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தேசத்துடைய முதலமைச்சருங்கிற முறையில் நான் ஒன்று அறிவிப்பு கொடுக்குறேன், பொதுமக்கள் அந்த மரத்தை எவ்வளவு வெட்டுகிறார்களோ அவர்களுக்கே சொந்தம், அவன் வந்து மரத்தை வெட்டி எடுத்துக்கலாம், எவ்வளோ மரத்தை அவனுடைய திறமைன்னு சொன்னார். சரியாக 3 மணி நேரத்தில் மதுரையினுடைய சாலை சரி செய்யப்பட்டது. நினச்சி பாருங்க, காமராஜருங்கிற ஒரு தனி மனிதர், இந்த தேசத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட மாமனிதர், அவருக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது? அடுத்த கூட்டத்தில் நிருபர்கள் கேட்குறாங்க, ஐயா இந்த தேசத்தில் எத்தனையோ சிஎம் இருந்திருக்காங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனை வந்திருக்கு, எப்படி ஐயான்னு கேட்டபோது காமராஜர் நாடார் சொல்கிறார், ஹே தம்பி, சின்ன வயசில் எங்கள் ஊரில் மார்கழி மாதத்தில் சொற்பொழிவு நடக்கும், அந்த சொற்பொழிவு நடக்கிற நேரத்தில் பெரிய புராணம் சொல்லுவாங்க, அந்த பெரிய புராண சொற்பொழிவில் ஒரு நாள் நான் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ ஒரு சொற்பொழிவாளர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? குண்டையூர் கிழார்னு ஒரு கிழார், திருவாரூருக்கு பக்கத்தில் குண்டையூர் கிழார்னு பேர். அவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நண்பர்களாகி விட்டார்கள். ஒரு முறை திருவாரூரில் இருக்க மக்கள் எல்லாம் பசி பஞ்சத்தால் துடிக்கிறார்கள், இந்த விஷயத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் இருக்க தியாகராஜ பெருமாள் கிட்ட வேண்டிட்டு திருக்கோளிலுங்கிற ஒரு தலத்தில் போய் சிவபெருமான்கிட்ட வேண்டார். திருவாரூரில் இருக்கும் மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சத்தோடு இருக்காங்கப்பா, அதனால் அந்த திருவாரூர் மக்களுக்கு நீ ஏதாவது கருணை உரிப்பான்னு சொல்கிறாங்க. குண்டையூர் கிழாரும் கேட்டுக்கொள்கிறார். அதனால் அந்த குண்டையூர் பகுதியில் என்னாயிற்று, மிகப்பெரிய நெல் மழை பொழிகிறது. குண்டையூரில் போய் பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் தெரியல, ஃபுல்லாக நெல் பெஞ்சு மூடிருச்சு, இவ்வளவு நெல் வந்துருச்சு. குண்டையூர் கிழார் பயந்து ஓடி ஒடியாந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சொல்கிறார், ஐயோ நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ தெரில, குண்டையூர் முழுவதும் இத்தனை நெல்மணிகள் இருக்குது, இதை என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு உடனடியாக திருக்கோழி தரத்துக்கு போய் சுந்தரமூர்த்தி நாயனார், பகவானே உன்னுடைய அருளால் சில நெல் பெற்றேன், இன்றைக்கும் தேவாரத்தில் வருகிறது சில நெல் பெற்றேன். அங்கே பார்த்தா மழை மழையாக குவிஞ்சிருக்கு நெல், ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் பகவான்கிட்ட என்ன சொல்கிறார், சில நெல் பெற்றேன். ஏன் தெரியுமா? சர்வலோக 14 புவனங்களுக்கும் படியளக்கக்கூடிய பகவானுக்கு குண்டையூருங்கிற ஒரு சின்ன ஊரில் மழை பெய்யறது ஒரு பெரிய விஷயமா? இது சிறு நெல் தான், அந்த நெல்லை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பான்னு சொல்கிறார். அன்று இரவு அத்தனை பூதகணங்களையும் சிவபெருமான் அனுப்பி அத்தனையும் திருவாரூர் தெருவில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா அடுத்த நாள் திருவாரூரில் மனுநீதி சோழன் அவனுடைய பரம்பரையில் வந்தவங்க போகிறதுக்கு வழி இல்லை, ஏன் அத்தனை சாலைகளும் நெல்லாக மாறிவிட்டது, நெல்லாக இருக்கு. அந்த நேரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனுடைய மனைவி பறவை நாச்சியார் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, திருவாரூர் மக்களே உங்கள் வாசலில் இந்த நெல் இருந்தாலும் நீங்கள் யாரும் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க, இது நமக்கு பகவான் தியாகராஜர் கொடுத்த நெல், யாராருக்கு எவ்வளவு நெல் வேணுமோ அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த நெல்லை முறைப்படி பக்குவம் பண்ணி கொடுத்தா 1 மாதம் ஆகும், ஆனால் ஒரே ஒரு நாளில் ஒரு இரவில் அந்த நெல்மணி அத்தனையும் வீடுகளுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. இது பெரிய புராண சொற்பொழிவில் நான் கேட்டேன், இது 2 விஷயம் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, உலக அதிசயங்களில் ஒன்று இந்தியாவில் இருக்கிறது, என்ன? தாஜ்மஹால் கட்டப்படுகிறது. யாருக்கு? மும்தாஜுக்காக கட்டுறாங்க, ஷாஜஹான் கட்டினார். 22,000 வீரர்கள் 20 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்து அந்த கட்டடமானது கட்டப்பட்டதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அதை பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து விடணும், ஏனோ தெரியல திறந்தே விடலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாரங்கள் கட்டப்பட்டு பிரிக்க முடியல, அத்தனை சாரங்கள் கட்டி அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அப்போ எல்லாரும் போய் கேட்குறாங்க ஷாஜஹான் கிட்ட, உங்களுக்கே வயசாகிட்டு போகுது, அவுரங்கசீப் வேறு அடுத்தது உங்களை கொண்டுட்டு ஆட்சிக்கு வரதுக்கு அவன் தயாராக இருக்கான், இந்த நேரத்தில் இந்த தாஜ்மஹாலை மக்களுடைய பார்வைக்கு நீங்கள் விட்டுறக்கூடாதான்னு கேட்கும்போது ஷாஜஹான், எனக்கும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் இந்த சாரங்கள் பிரிக்கிறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆக மாட்டிருக்கேன்ற, அவ்வளவு சாரங்கள் கட்டப்படுகிறது. அப்போ ஷாஜஹான் கிட்ட இருந்த ஒரு செயலாளர் ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர், ஹிந்து மதத்தை சார்ந்தவர், அவர் ஷாஜஹான்கிட்ட போய் சொன்னார், நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா 3 நாட்களை இந்த சாரத்தை பிரிப்பதற்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு. எப்படிப்பா அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி செய்ய, 3 நாட்களில் தாஜ்மஹால் மக்களுக்கு பார்க்கலாம் அப்படி.
இது ஒரு பெரிய அதிசயம்ப்பா, இதெல்லாம் முடியாதுன்றார். இல்லை நீங்கள் உத்தரவு கொடுங்கன்றார். உத்தரவிடுகிற நீ இப்போ என்ன வேணாலும் பண்ணு, மூணு நாளில் எனக்கு தாஜ்மஹாலை மக்கள் போகிறதுக்கு வழி பண்ணணுன்றார். உடனே இதே அறிவிப்பு தான், யமுனை நதிக்கரை மக்களே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, தாஜ்மஹாலில் கட்டப்பட்டுள்ள சாரங்கள் அனைத்தும் மக்களுக்கே சொந்தம், யார் எவ்வளவு பிரிக்கிறீங்களோ அத்தனை நீங்கள் கொண்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. ரெண்டு நாளில் பிரிச்சுட்டு போயிடறாங்க நம்பாளுங்க, ரெண்டே நாள் சாரமெல்லாம் பிரிக்கப்படுகிறது. உடனே ஷாஜகான் தாஜ்மஹாலுக்குள்ளே போய் முதல் முறையாக அந்த ஹிந்து மதத்தை சார்ந்த அந்த செயலாளரை கூப்பிடுறா, இவருடைய யோஜனையினால தான் இவ்வளோ சிறப்பாக வந்தது, இவருக்கு எப்படி இந்த யோஜனை வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எங்கள் நாட்டில் ராமருடைய இதிகாசம் ஒன்று இருக்கிறது, ராமாயணம். அந்த ராமாயணத்தில் சேது பந்தனம்ங்கிற ஒரு படலம் இருக்கிறது, அந்த படலத்தில் இதற்கான யோஜனை இருக்கிறது, இதுக்கான யோஜனை இருக்குன்னு சொல்கிறார். என்ன யோஜனைங்கிறத இப்போ பார்க்குறோம். ராமர் பாலம் கட்டணும், ராமேஸ்வரத்தில் ஒரு கல் கிடையாது. இன்னைக்கோட போய் பாருங்கள், நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 50 கல் தொலைவு, ஒரு இடத்துல கூட நீங்கள் பாறையை பார்க்க முடியாது. ஒரு கல் கூட இல்லாத ராமநாடில் அவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் கட்டினது சேதுபதி மன்னர்களுடைய மிகப்பெரிய சாதனை. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் ராமர் காலத்தில் பாலமே கட்டப்படுகிறதுனா எவ்வளவு கற்கள் தேவை, அந்த கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னால், விந்திய சாத்பூரா மலைகள் நர்மதை நதிக்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள். அந்த கற்களை ஒவ்வொரு வானரங்களும் தூக்கிட்டு வர்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க, அப்படி தூக்கிட்டு வந்து போடுறாங்க. ஸ்ரீராம் ஜெயராம்னு சொல்லி கடலில் போகிறாங்க, அந்த கல் மிதக்குது. இதெல்லாம் நாம் படித்தோம். இதில் என்னென்னா, ராமர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கார், இவ்வளவு வானர வீரர்கள் வந்து ஸ்ரீராம் ஜெயராம்னு சொல்லி போடுறாங்களே, நாம்ளும் இந்த பாலத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை தூக்கி போடுறாருங்க. அது கடலில் அமிழ்ந்துருது, என்னது மூழ்கிடுது. வானரங்கள் கொண்டு வந்த பாறை கற்கள் மிதக்கிறது. வானரங்கள் கொண்டு வந்த பாறைக்கல்லுடைய ஒரு பகுதியை ராமர் தன்னுடைய கையால் போடுறார், அது மூழ்கிடுகிறது. அப்போ ராமருக்கு பெரிய ஆச்சரியம். ஆஞ்சநேயரை கூப்பிடுறார், ஹே ஹனுமா, என்ன ஆச்சரியமாக இருக்குது, நீ கொண்டு வரக்கூடிய பாறையில் தான் உடச்சி நான் ஒன்று போட்டேன், பட்டு இது மூழ்கிடுச்சு, இது எப்படின்னு சொன்னார். அப்போ ஹனுமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பிரபு நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க தெரியுமா? என்னப்பா தப்பு பண்ணேன்? நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ரீராம் ஜெயராம்னு சொல்லிட்டு போட்டோம், அந்த பேருக்கு உண்டான சக்தியில் அது மிதந்தது. நீங்கள் ஸ்ரீராமராகவே இருந்தாலும் அந்த பேரை உங்கள் வாயால் சொல்லாமல் போட்டீங்க இல்லையா, அதனால் அது மூழ்கிடுச்சு. எனக்கு கொஞ்சம் விளங்கலை, சில பேர்த்துக்கு விளங்கலை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் ரூபா பணம் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கில் எனக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. 10 லட்சம் ரூபாய் நான் போய் கேட்க போகிறேன், மேனேஜர் எனக்கு நண்பர், எங்கிட்ட செக்கோ வேறு எவ்வித இதோ கையெழுத்தோ இல்லாமல் நான் போய் எங்கள் மேனேஜர்கிட்ட போய் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் 10 லட்சம் ரூபாய் இருக்குது, எனக்கு 2 லட்சம் ரூபா கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பார மாட்டாரா? ஆ, எப்படி கொடுப்பார், என்னுடைய கையெழுத்து இல்லை, நான் செக்கும் கொடுக்கல, எப்படி தருவார மாட்டாரா? நான் தான் திருநாவுக்கரசன், அவருக்கு தெரியும் நானும் அவர் நண்பர், அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறதும் அவருக்கு தெரியும், நானே டைரெக்டாக போய் கேட்குறேன் கொடுப்பாரா? அதே எங்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய பணியால் ஒருத்தர், அவன் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை, ஒரு செக்கு போட்டு கையெழுத்து போட்டு நான் கொடுத்துட்றேன், அவனுக்கும் மேனேஜருக்கும் தெரியாது, அவனுக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் என்னுடைய கையெழுத்துடன் அவன் கொண்டு போன சீட்டுக்கு பணம் தருவாரா மாட்டாரா? இதே தான் ராமர் பாலத்தில் நடந்தது. அந்த பரம்பொருளாகிய ராமரே கல்லை தூக்கி போடுகிறார், அந்த கல் கடலில் அமிழ்கிறது, ஆனால் ராமருடைய பெயரை சொன்ன ஹனுமன் போட்ட கல் மிதக்குது. அந்த நேரத்தில் தான் அங்கேருந்து ஒரு அணில் வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறையா அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அணில் வந்து தண்ணியில் விழுந்து மணலில் போட்டு மறுபடியும் போய் அந்த கல் இடுக்கில் போய் அந்த மணலை போட்டு தான் ராமர் பார்க்குறார். ஐயோகோ, என்ன ஒரு என்னுடைய பணிக்காக இந்த அணிலெல்லாம் வந்து வேலை செஞ்சதேன்னு வருடி கொடுக்குறார். அணிலில் 3 கோடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே இந்திய அணில்களுக்கு மட்டும்தான் அந்த 3 கோடி இருக்கிறது, வேறு எந்த அணிலுக்கும் 3 கோடி இல்லை. மாயவன் செய்த மாயத்தில் இதுவும் ஒன்று. சார், இப்போ விந்திய சாத்பூரா மலைக்கு ஹனுமன் ஒரு மலையை தூக்க போகிறார். எதுக்கு?
ராமர் பாலம் கட்டுறதுக்கு. அப்போ அந்த மலை சொல்லிச்சு, ஏ ஹனுமா நீ பராக்கிரமசாலி, அதனால் என்னுடைய மலையை தூக்கிட்டு போகலாம் நீ, ஆனாலும் நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு நீ ஒரு உத்தரவாதம் கொடு. என்ன உத்தரவாதம்? இப்போ என்னை எதுக்கு அழைச்சிட்டு போகிறேன்? ராமர் பாலத்தை கட்டுறதுக்காக அழைச்சிட்டு போகிறேன். ஏண்டா, எவனோ ஒரு ராமன், எவ்வளோ ஒரு சீதை, அந்த சீதையை அவன் புருஷ முண்டாட்டி சேர்க்கறதுக்கு நான் இழிச்ச வாயம் கிடச்சினா என்ன கொண்டு போய் போடுவேன்? ஏய், என்ன தப்பு பண்ணுற? ராமர் என்பவர் பரம்பொருள், ராமர் என்பவர் இந்த தேசத்துடைய மகோன்னதமானவர், மரியாதா புருஷோத்தமர். ராமான்னு சொன்னாவே புண்ணியண்டா, நீ என்ன இப்படி சொல்லிட்ட? தயவு செய்து அந்த ராமருடைய தரிசனத்துக்கு கோடிக்கணக்கான பிறவிகள் பார்த்துட்டு இருக்காங்க, நீ இப்படி சொல்லாத, நீ வா. சரி, அந்த ராமர் என்னை தொடுவாரா? அந்த மலை கேட்குது, அந்த ராமர் என்னை தொடுவாரா? என்ன சொல்லிட்ட? ராமருடைய திருவடி பவ்யமானது, அந்த ராமருடைய திருவடி நிச்சயமாக உன் மீது படும், நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், நீ வா என்னோட வா அப்படின்ற. அப்ப அந்த மலை மறுபடியும் சொல்லிச்சு, ராமனுடைய திருவடி என் மீது படுகிறது என்று நீ சொன்னாய். நான் என்ன கேட்டேன்? ராமர் என்ன தொடுவாரான்னு கேட்டேன். தொடுறதுன்னா எதில் தொடணும்? கையில் தொடணும். நீ திருவடி படுங்கிற, ரெண்டில் எது நடக்கலைனாலும் உன்னை பிடிச்சி வச்சுக்குவாங்க. இவர் சரிங்கிற ஆஞ்சநேயர் அவருடைய வரலாற்றை படிச்சிங்கன்னா சில இடங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் எடுத்துகிட்டு வந்துடுறார். இங்கே என்ன பிரச்சனை? ராமர் பழம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எக்கச்சக்கமான கற்கள் மீதி குவிந்து இருக்கிறது. அது இல்லாமல் ஹனுமன் சுமந்து வந்த பெரிய மலையும் ஒன்று வந்துருச்சு. இப்போ ராமர் சொன்னார், நாம் பாலம் கட்டியாச்சு, நேராக இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொள்ளலாம். ஆஞ்சநேயருக்கு அலுவாச்சி வந்துருச்சு. இந்த மலை என்னை பிடிச்சி வச்சுக்கும் ஒன்று, இதுக்கிட்ட வேற நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன், இது என்ன பண்ணுமோ தெரியல. இன்னும் ஒன்று, எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் ஹனுமன். போர்க்களத்தில் லக்ஷ்மணன் மயங்கி கிடந்தபோது சஞ்சீவி மலையை கொண்டு வந்துட்டு மீண்டும் கொண்டு போய் வைக்கிறார், மறுபடியும் கொண்டு வர்றார், மறுபடியும் கொண்டு போய் வைக்கிறார். போர்க்களங்கிறது எவ்வளோ முக்கியமான நேரம், அந்த நேரத்தில் கூட இமய பர்வதத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சஞ்சீவ மலையை மீண்டும் அதே இடத்துல போய் வைக்கணுங்கிற கொள்கை உடையவர். அதனால் அவர் ராமர்கிட்ட சொன்னார், ராமா நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும், பாலம் கட்டி முடித்தாச்சு உடனே கிளம்பலாம், ஆனாலும் இந்த கற்கள் அத்தனையும் என்னுடைய பிரபு ராமருடைய பணிக்காக வந்த கற்கள். இந்த கற்களை அப்படியே சும்மா கடற்கரையில் போட்டுட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன், அதனால் எனக்கு ஒரு உத்தரவாதம் நீங்கள் கொடுங்க. இப்போ இந்த கற்களை எல்லாம் மீண்டும் நான் கொண்டு போய் வச்சுட்டு வரப்போகிறேன், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வச்சுட்டு வரப்போகிறேன், பெர்மிஷன் கொடுங்க. எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 3 மாதங்கள் ஆகும். எத்தனை நாள் ஆகும்? 3 மாதம். அத்தனை கல்லும் மீண்டும் போய் எங்கே? இன்றைய குஜராத் மத்திய பிரதேசத்தில் கொண்டு போய் வைக்கணும். ராமர் சொன்னார், ஏற்கனவே 11 மாதங்கள் நான் கடந்துருச்சு, சீதை ஒரு வருடத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன்றா, இந்த நேரத்தில் நீ வேற இந்த கல்லெல்லாம் கொண்டு போய் வைக்கணும்னா 13 மாதம் ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு மாற்று உபாயம் கூறுன்னு பந்தை தூக்கி ஆஞ்சநேயர்கிட்டே கொடுத்தார். ஆஞ்சநேயர் யோசிச்சுட்டு சொன்னார், உங்களுடைய அனுமதியில் நான் ஒன்று பண்ணுறேன், என்ன தெரியுமா? எல்லா வீரர்கள் எல்லாரும் வர்றாங்க, வரிசையாக நிற்கிறாங்க, இந்த கற்களை எவ்வளவு தூரத்துக்கு உங்களால் தூக்கி எறிய முடியும்னு நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன், நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன். போட்டி நடந்தது. அப்படி ஒவ்வொரு வானரங்களும் அவருடைய சக்தியை தூக்கி வீசுகிறாங்க. அந்த கற்கள் கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த வானரர்கள் அனைவரும் சம வலிமை உடையதால் அவர்கள் வீசிய அத்தனை கற்களும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் போய் விழுந்தது. அப்படி விழுந்த இடம்தான் செஞ்சி. செஞ்சியில் போனீங்கன்னா மலையாக இருக்கும், ஆனால் கல்லுகளாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? செஞ்சி கோட்டை இருக்கு இல்லையா, தேசிங்கராஜா கோட்டை, அங்கே போனீங்கன்னா மலை தான் அது, ஆனால் அந்த மலையை ஈஸியாக பிரிக்க முடியும், ஏன்னா அத்தனையும் தனித்தனி கற்கள். சமீபத்தில் இந்திய தொல்பொருள் ஆய்வுக்கூடம் அந்த செஞ்சி கற்களை போய் ஆய்வு பண்ணுறாங்க. விந்திய சாத்பூரா மலைகளில் நர்மதை நதிக்கரையில் இருந்த பாறைகளையும் ஆய்வு செய்கிறாங்க. இரண்டும் ஒரே விதமான பாறைகள்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ராமாயணம் நடந்ததா இல்லையா? நடந்தது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இதை வந்து ஷாஜகான் கிட்ட சொல்லி அன்னைக்கு தாஜ்மஹால் விளையாச்சு. இன்னொன்று ஒரு மாட்டியிருக்கார் ஆஞ்சநேயர், யார்கிட்ட? ஒரு மலைக்கிட்ட மாட்டியிருக்கார்.
அந்த மலைக்கிட்ட போய் விழுந்து கும்பிட்றார். என்னுடைய பிரபு ராமன் பாலம் கட்டும் பணி முடித்து விட்டார். நிச்சயமாக நான் உங்ககிட்ட சொன்னது நடக்காது, இந்த ஜென்மாவில் என்னை மன்னிச்சுடுங்கிறார். அது பிடிச்சி வச்சுக்கு. என்னடா பெருசா என்னமோ ராமர்னு சொன்னேன், என்னமோ பெரிய ஹனுமன் சொன்னேன், எங்கிட்ட கொடுத்த சத்தியத்தை கூட உன்னால் காப்பாற்ற முடியலையா? உன்னை சொல்லக்கூடாதுடா, உன்னை சொல்லக்கூடாது. உன்னை எவன் அனுப்புறானோ அவனை சொல்லணும்டா, அவனை சொல்லணும் அப்படிங்க. ஹனுமனுக்கு கோபம் வந்தது. ஏ மலையே, நாவை அடக்கி பேசு. யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற? என்னுடைய ராமனை பற்றி நீ பேசுவாய், நான் பார்த்து கொண்டிருப்பேனா? ஏய், இந்த வாய் கிளிக்கு பேசுறதுக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்கிட்ட கொடுத்த சத்தியம் என்னடாச்சு? நான் தொடுவானான்னு கேட்டேன், நீ கண்டிப்பாக திருவடி தரிசனம் உண்டுன்ன. நடக்கலையேடா, அப்போ ராமன் பொய் தான்டா அப்படின்னு கேட்டு. ராமன் பொய்ன்னு சொன்னதே ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்தது பாருங்க. இப்போது இந்த கடற்கரை சாட்சியாக சொல்லுகிறேன், இந்த ஜென்மா இல்லை, இன்னும் 100 ஜென்மா எடுத்தாவது உன்னிடம் நான் பட்ட கடனை தீர்ப்பேன். இது ராமர் மீது ஆணை. சொல்லிட்டாரு. அடுத்த ஜென்மா கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரத்தில் இந்திரனுடைய மழைக்கு பயந்து கோவர்த்தனகிரியை கிருஷ்ணர் ஒத்தை விரலால் தூக்குனார் இல்லையா, அந்த மலை தான் அந்த மலை. ஸோ திருவடி தரிசனம் கிடைக்கும்னு நான் சொன்னேன், கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் நீ கேட்டது உனக்கு கொடுத்துருச்சு. அதனால் பகவான் சில நேரங்களில் கொடுத்த சத்தியத்தை கூட பகவானால் காப்பாற்ற முடியாமல் போகலாம். பகவானின் பெயரால் பக்தர்கள் கொடுத்த சத்தியத்திற்கு பகவான் ஒரு ஜென்மா எடுத்தாவது காப்பாற்றுவார்.